ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செம்ம இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த உலகத்தில் பஃபர் ஃபிஷ்ஷை பற்றி சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இந்த பஃபர் ஃபிஷ்ஷை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் நிறைய பாய்சனஸ் ஃபிஷ்ஷை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த பாய்சனஸ் ஃபிஷ்ஷில் ஒன்று தான் பஃபர் ஃபிஷ். ஏன்னா அந்தளவுக்கு பாய்சன் இந்த பஃபர் ஃபிஷ்ஷில் இருக்குது. அது எந்தளவுக்கு இருக்குன்னா, ஒரு பஃபர் ஃபிஷ்ஷால் கிட்டத்தட்ட 30 பேர் வந்து சாகடிக்கப்படலாம். ஆனால் இந்த பஃபர் ஃபிஷ்ஷை நாட்டில் இருக்க எந்த மக்களும் சாப்பிட மாட்டாங்க, ஒரு நாடை தவிர. அது எந்த நாடுனா ஜப்பான். ஜப்பானில் இருக்க மக்கள் மட்டும்தான் இந்த பஃபர் ஃபிஷ்ஷை சாப்பிடுவாங்க. நீங்கள் யோசிக்கலாம், இவ்வளோ பாய்சனஸ் ஃபிஷ்ஷை எப்படி ஜப்பானில் இருக்க மக்கள் சாப்பிடுவாங்கன்னு. இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. ஏன்னா இந்த ஃபிஷ்ஷை வெட்டுறதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதுக்கான கவர்மெண்ட் வந்து நம்மளுக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அவங்க மட்டும்தான் இந்த ஃபிஷ்ஷை வெட்ட முடியும். மற்ற நார்மல் பீப்புள் வந்து இந்த ஃபிஷ்ஷை வெட்டினா அதில் இருக்க பாய்சனால் நம்ம சாகடிக்கப்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.